வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரிடெக் மிஷின்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் மஹிந்திரா 575 DI 2003 மாடல் சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர் இல்லை டிப்பர் ஓனரை காண்டாக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுமாதிரி டிராக்டர் சம்பந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் அந்த சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரிஞ்சுட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி இமீடியட்டாக எடுக்கிறவங்க கூப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஹிந்திரா 575 DI 2003 மாடல் செகண்ட் ஓனர். வண்டியை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு 45 HP கேட்டகரி, ஆர்டினரி ஸ்டேரிங்கு, கட்ட பிரேக்கு, ஃபோர் சிலிண்ட்ரு, சிங்கிள் கிளச்சு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் கிடையாது, டாப்பு ஹூக் பட்டிருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. 2026 உங்களுக்கு எஃப்சி இருக்குது. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டாப்பு ஹுக்பெட்லாம் இருக்குது, பம்பர் மட்டும் கிடையாது. வண்டி இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே வந்து பக்கா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ரீசனில் ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி டயர் கண்டிஷன் பார்க்கும்போது 4 டயர் ஒரிஜினல் டயரு, மோர் தென் 40-50% மேலே இருக்குது. வண்டி சேர் ஓடின வண்டி தான், பட் ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணி 2010-11 மாதிரி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. ஸோ டயர் கண்டிஷன் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, மக்கார்லயே பேனட்லயே வந்து ஒரு அரிப்பு அப்படி எதுவும் கிடையாது. இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்க சுத்தமா இருக்கு. ஸோ வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் ரேட்டா வந்து 180,000 சொல்றாங்க. நேம் காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 நாள் கழிச்சு நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி சோல்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிராக்டர் இல்லை டிப்பர் ரொட்டவேட்டர் அப்படி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னா உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு காண்டாக்ட் நம்பரை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அக்ரிடெக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.